நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த மைக்கை வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த மைக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுபா வருது நாலாயிரத்தி அறுநூறுபா ஸோ இது ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மைக் பார்த்தீங்கன்னா அந்த காலர் மைக் இது வந்து ரெண்டு டியூல் மைக் இன்ட்ரிவ்யூ டைப் உள்ளது ஸோ இதுவும் ப்ளக் இன் பண்ணல பார்த்துங்க ப்ளக் இன் பண்ணாமல் தான் வச்சிருக்கேன் ப்ளக் இன் பண்ணி இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த புது மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்பதான் அன்பாக்ஸ் பண்ணணும் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரில எல்லாம் பயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் அப்படிங்கிற ப்ராண்டு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோடு மைக் இந்த மாதிரி வாங்கினாங்க அது ரொம்ப ரேட் அதிகம் அதனால் வாங்க முடியல ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மைக்கு வந்து ப்ளக் இன் பண்ணுறேன் இது நல்லா தான் இருக்குது இந்த மைக் வந்து பட் ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒயர்டு மைக் இல்லையா நமக்கு ப்ளூடூத் மைக் வேணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும் இன்னும் ஆடியோ குவாலிட்டி பெட்டராக பண்ணணும்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்காக ஒரு ட்ரையல் இப்போ இந்த மைக்கை ப்ளக் இன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி கேட்டுக்கிடுங்க இப்போ நம்ம ப்ளக்கின் இன் இந்த மைக் தான் இருக்கா இந்த மைக் தான் ப்ளக்கின் பண்ணியிருக்கோம் இது வந்து கோமிகா கோமிகா ப்ராண்டு இது நல்லா தான் இருக்குது ஸோ இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நான் சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போவும் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற கமெண்ட்டு சொல்லுங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் இந்த மைக் அன்பாக்ஸ் பண்ணி இது என்ன கண்டிஷனில் இருக்குது இது அது ரேட்டு கொடுத்தா எல்லாமே நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இப்போதைக்கு ஃபஸ்ட் அன்பாக்ஸ் அண்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க்காகவே இல்லையான்னு இதுக்கு முன்னாடி ஒரு மைக் ஒன்று வாங்கினேன் அன்பாக்ஸ் போட்டேன் அது ஒர்க்காகவே இல்லை அப்படியே ரிட்டர்ன் போட்டுக்கிறேன் இன்னும் ரிட்டன் ஆர்டர் இதாகலை ஒன்ஸ் ஓகே ஆனால் சொல்கிறேன் ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணுவோம் பாக்ஸை பிரித்தாச்சு ஸோ அமேசான் பாக்ஸு அதுக்குள்ளே ஏதோ வச்சுருக்காங்களே பில்லு ஓகே இருக்கட்டும் பில்லு எவ்வளோன்னு காமிச்சிடுவோம் நண்பர்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா பில்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்திருக்கு எல்லாம் சேர்த்து ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வாங்கியிருக்கிறோம் இது பெட்டராக வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் டிஜிடெக் இதாக வாங்கியிருக்கோம் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா டிஜிட்டக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பிழைச்சிருக்காங்க ஓகே இருக்கட்டும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட முப்பது மீட்டருக்கு நம்ம கனெக்டாகவும் சொல்லியிருக்காங்க செக் பண்ணுவோம் ஒரு டிரான்ஸ்மீட்டரு ரிசீவரு விண்டுமே ரெண்டு கொடுத்துட்றாங்களா ஒன் வித் டூ கேபிள் அதாவது ஒரு சார்ஜில் வந்து ரெண்டு இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎஸ்எல்ஆர் கேபிள் ஒன்று மானிட்டர் இயர்ஃபோன் ரெண்டு டைப் சி கேபிள் ஒன்று டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டுனா ரெண்டுன்னா ரெண்டுன்னு ப்ளக்கின் இன் பண்ணலாம் ஒரு டிரான்ஸ்மீட்டர் சாரி ஒரு ரிசீவர் ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக ரெண்டு இயர் விண்டு மஃபு ஒன் வித் டூ கேபிள் இதுக்குன்னா ரெண்டு மொத்தம் மூணு இருக்குல்லையே இல்லையா ரெண்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்று அப்புறம் தனியாக ஒன்று மொத்தம் மூணுன்னா வந்துருது சார்ஜில் பார்ப்போம் பண்ணி பார்ப்போம் எப்படி இது யூஸ்ட் பீஸாக யூஸ்ட் இல்லாத பீஸாக தெரில கவர் ஒரு மாதிரிக்கே வந்திருக்கு கவர் தான் காப்பாற்றணும் என்னப்போ ஒட்டியெல்லாம் அனுப்பியிருக்காங்க ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாகவும் தெரில சரி நம்ம நம்புவோம் நம்ம ஊருக்காரங்க தான் பேக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஸோ கரெக்டாக இருக்கும்னு நம்புவோம் ஓகே இந்த பக்கமாக ஒட்டியிருக்காங்க ஏகப்பட்ட ஒட்டு போட்டிருக்கனால எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது இந்த மாதிரி போச்சு இதுக்குள்ளே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க மேனுவல் அது பழம் படிப்போம் கலக்கட்டும் ஒரு டப்பா ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க இந்த கேஸுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது தான் மைக் ஸோ இதுதான் அந்த அமௌண்ட்டுக்கு ஒருத்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அன்பாக்சிங் சூர்கேஸ் பெட்டி ஒரு புட்டி சூர்கேஷ் பெட்டி மாற்றி திறந்துட்டோம் ஓகே இப்படி தொடக்கம் பார்த்தீங்கன்னா புதுமைக்கு அங்கே தான் வேறு பிள்ளைங்க அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை வேறு சிந்தி வாங்குகிறா அப்படின்னு சொன்னாங்க போல இருக்குது ஸோ வேறு சிந்தி வாங்குகிறோம் டிஜிடெக் டிஜிடெக் பிராண்டு இதில் வந்து என்ன வந்திருக்குது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மீட்டர் இல்லை டிரான்ஸ்மீட்டர் ஒன்று ரிசீவர் ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர் ஒரு இதை வந்து ஃபோனில் மாட்டோம்னா ரெண்டு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க வேண்டிய மாற்றிக்கலாம் சரி இன்டர்வியூ டைப்பு கரெக்டாக இருக்கும் இல்லை விளாக் வீடியோ போனாலும் கரெக்டாக இருக்கும் இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்ப்போமா கொஞ்சம் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் நம்மளோட ஸ்டாண்டாக தள்ளி வச்சாச்சு இதுக்குள்ளே என்ன இருக்குது ரூம் வந்து ஃபேன் ஆஃப் அவே தூத்துது ஏகப்பட்ட கேபிள் கொடுத்துருக்காங்க சரியா இருக்குன்னு பார்த்தது தான் இல்லையா அந்த கேபிள் எல்லாம் என்ன இருக்குன்ட்டு ஒரே ஒயர் மயமாக இருக்குது எந்திரன் பட ரஜினி மாதிரிக்கு ஒரே ஒயராக மாற்றிட வேண்டிய நம்மளிருக்கு இதா ஒன்று ஓடுது இது இதுக்கு நம்ம எழுதியிருக்காங்கப்பா இதில் சார்ஜிங்கா சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள இருக்கு ஃபோன் இது ஃபோனில் மாட்டினா எடுக்கிறதுக்கு தெரிதாக எடுத்து ஃபோனில் மாட்டி இந்த இதை வந்து ஃபோனில் மாட்டிக்கணும் போல இந்த பின்ன இதை வந்து அந்த கேமராவில் மாட்டிக்கணும் போல இருக்குது ஸோ இது ஃபோனுக்கு அது கொடுத்துருவாங்க இதை வந்து கேமராவுக்கு ஓகே கேமராவில் வந்து மாட்டிக்கணும் ஸோ இது ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி த்ரீ பின் டூ பார்க்கல அது மாதிரிலாம் அது ரெண்டு இருக்கும் ஒன்று மூணு இருக்கும் ஸோ ஒன்று ஃபோனுக்கு ஒன்று வந்து கேமராவுக்கு இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு இருக்குது ரூமை க்ளோஸ் பண்ணுறதுனால கப்புன்னு வக்கே இருக்குது ஸோ இது வந்து ஃபோனுக்கு கேமராவுக்கு இருக்குது இது வந்து எதுக்கு இருக்குது சார்ஜ் ஏற்றுறப்ப நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஐஃபோனுக்குங்க பரவாயில்லையா நம்ம இன்னைக்கு ஐஃபோன் வாங்க போகிறோம் இது இப்போ யாராச்சும் கேட்டால் கொடுத்துடலாம் இது இந்த ஒன் வித் டூவா ஒரே இதில் ரெண்டு இது சார்ஜ் ஏற்றுற மாதிரிக்கா ஸோ அதுதான் நினைக்கிறேன் ஃபோனுக்கும் சார்ஜ் ஏறுமான்னு தெரில பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்புறம் என்ன விட்டுருக்காங்க மின்ட்டு சொன்னாங்களே ஆமாம் இந்த ஏர் ஃபில்ட்ரு இதை வந்து மைக்கு மாட்டி சட்டையில் மாட்டி பார்க்குற மாதிரி உள்ளது போல் இருக்கு என்னான்னு கேட்குறோம் அதே பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குது இதுக்குள்ளே என்ன ஹெட்செட்டுங்க இதை போட்டு நம்ம பேசுகிறது அந்த ரிசீவரில் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுது ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு கேமராமேன் மாட்டி நம்ம வச்சு வேலைக்கு எடுத்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கேமராமேன் வந்து போட்டு கேட்டுக்குவார்னு நினைக்கிறேன் இந்த இது அப்படி தானே இருக்குது ரெண்டு பெண்ணு எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு என்னங்கிறது தெளிக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன் ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க சரி எல்லாம் கொடுத்துருக்கேன் சரி தான் மைக் ஒருக்காமான்னு தெரியல அது வந்து நம்ம யூஸ் பண்ணால் தெரியும் ரெண்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சுருக்கு பையன் ஓரமாக வச்சுருவோம் ஒரு ரிசீவரு ரெண்டு டிரான்ஸ்மிட்டரு இதை ஆன் பண்ணால் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது பின்னாடி சட்டையில் மாட்டுறதுக்குள்ளது சட்டையில் இல்லைனாக்கா கேமராவில் மாட்டிக்கலாம் போல இருக்குது ரிசீவர் ட்ரான்ஸ்மிட்டருங்கிறது தான் வந்து நம்ம பேசுகிறது போல இருக்குது இதுக்குள்ளே தான் பேசுகிறத மைக் இருக்குது இந்த மாதிரி இதில் தான் பேசணும் போல இருக்குது இதில் வந்து மைக் இருக்கா ஆமாம் இதில் மைக் இல்லை அப்போ நம்ம அதில் பேசி இதில் இப்போ இந்த மைக்கில் பேசினாக்கா கேட்கும் போல இருக்குது ரிசீவரில் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரில் பேசுகிறது ரிசீவரில் கேட்கும் போல இருக்குது ரைட்டு இந்த பக்கமும் அதே தான் இது மாதிரி எக்கோவெல்லாம் கொடுத்துருவாங்க எக்கோ மோட்லாம் கொடுத்துருவாங்க பேட்ரி இவ்வளோ சார்ஜ் இவ்வளோ பாயிண்ட்னு தெரிஞ்சிடும் போல இருக்குது லிங்க் ஆகிறது பொறுத்து கொடுத்துருவாங்க சரி இதெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துருமாம் ஆணுக்கு வந்து எங்கே பட்டனு இந்த கிலோ கொடுத்துருக்காங்களா இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம் இந்தா இப்போ பச்சை ரேட் ஆன் பண்ண உடனே இங்கேயும் கீழே இருக்கா இதையும் லைட் அடிக்கு ஏ உக்கா உடனே கனெக்ட் ஆகிட்டேன் போறா இல்லையாங்க ஆன் பண்ணால் பத்து செகண்ட் கூட ஆகல டக்குன்னு சின்க் ஆகிட்டேன் சரி இதையும் அமைச்சு வைப்போம் ரெண்டும் கண்டாக பார்ப்போம் ஆனா கொஞ்சம் அமுத்தி ஆன் பண்ண வேண்டியிருக்கு உடனே அதுவும் கனெக்ட் ஆகிட்டு பரவாயில்லையா இல்லையா சிக்கி லைட் அடிச்சுட்டு இப்போ ஆனால் இது வந்து இந்த மைக் ஒர்க்காக தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம போட்டுருக்கிறது இந்த காலுமைக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணாலே அதை போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம இதை போடணும் தரக்கா இப்போதைக்கு தான் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு அதை போடணும் ஸோ அதை போட்டு பார்க்குறேன் அதை போடுறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் அப்படின்னு அந்த பின் தானே போட்டுருந்தாங்க ஆமாம் இதுதான் ஃபோனு இந்த பின்னை வந்து அதில் கனெக்ட் பண்ணணும் இதில் அப்படின்னாக்கா எங்கே இருக்குது இடைவெளிய காலமை நான் தான் இருக்குது இதில் பண்ணிடணும் போல் இருக்குது ஹெட் தாங்க அப்போதாங்க போட்டு கேட்குறது தாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சரி நான் இப்போ போட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்க்குறேன் வேற்று தண்ணியாக ஊற்றுது என்னக்கா ஃபேன் ஆஃப் சரி இதில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணை உருவிக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க இப்போ அந்த ஹெட்செட்டை செட்டாக ஆச்சு இப்போ வந்து நம்ம ஃபோனோட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறோம் நார்மலாக ஒரு ஃபோனில் எப்படி இப்படி இருக்குமோ அப்படி பேசிகிட்டு இருக்கோம் தர்கா எல்லா லைட்டாக அப்படி இருந்துகிட்டே தான் இருக்குது இதில் வந்து சோறு குணம் போல இருக்குது இது எப்படி தர்கா சரி பொறுவாச்சு இவ்விதத்துக்கு ஃபோனில் மாட்டணும் போல் மாட்டிட்டேன் ஒரு சைடாக ஃபோன் எடுத்துகிட்டு போகுது சரி ரைட்டு இருக்கட்டும் இப்போ இதில் பேசுனா கேட்குமா இப்போ நம்ம பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக நான் வந்து இந்த இது ரெண்டு இருக்கலாங்க இதில் ஒன்றில் பேசிகிட்டு இருக்கேன் இந்தா இதில் பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டுல எல்லாமே கேட்கணும்னு நினைக்கேன் ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ டிஜிட்டல் கம்பெனி நல்லா இருக்கியா சரி திச்சுட்டு கம்பெனியில் ஒரு மைக்கை வாங்கி வச்சுக்கிறோம் நல்லா இருக்கா இல்லையேன்னு தெரில கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரி எப்படி ஆடியோ கிளாரிட்டின்னு தெரில அது இதை வீடியோ அப்படியே போட்டு விடுறேன் பார்த்துட்டு ரெண்டு சொல்லுங்கள் சார் ரெண்டையுமே பக்கத்தில் வச்சு பேசுகிறேன் சவுண்டு கேட்குதா ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு தெரில ஒன்று ஒர்க் ஆலைன்னு ஓகே தான் இப்போ ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டுமா சரி ரெண்டு இருக்கு இதில் ஒன்று பஸ் ஆஃப் பண்ணிவிட்றேன் அப்படி பிடிச்சி ஆஃப் ஆயிடும்லா ஆமாம் ஆஃப் ஆகிட்டு ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டேன் சரியா இப்போ இன்னொன்று மட்டும் இருக்குது இதை மட்டும் வச்சு போட்டுவோம்மா இப்போ பேசுகிறது ஒன்றாவது ஒர்க்காக தான் தெரில பாருங்கள் இந்த இது தான் இருக்குது எங்கள் தூங்குது பார்க்குறது இந்த ரைட்டர் தான் இது வந்து இங்கே வச்சுருக்கிறேன் இதை வச்சு பேசி பார்க்க ஹலோ ஹலோ கேட்குதா நண்பர்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க அந்த மைக் ஒர்க் தான் தெரில சரி எது எப்படியோ நாலாயிரத்தி வரைக்கும் சோழியை முடிச்சு விட்டானா அப்படியே சாங்கு இல்லைனாக்கா ஒர்க் ஆகுது எனக்கு புரியல நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பத்து அடி தள்ளி நிற்க ஒரு கால் பாருங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன ஃபேன் போடுறேன் சரி தனியாக ஊற்று ஃபேன் போட்டும் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா என்ன சொன்னாங்க விண்டு மாஃபு போடினா கிளியராக இருக்கும் அழிவு அப்படின்னாங்க விண்டு மாஃப் போடாமலே பார்க்குறேன் நடுக்காட்டில் பேசுகிறாலும் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தே வாங்கிட்டு நானும் நானும் அதிலேருந்து வாங்கிவிட்டேன் இதுலேயும் அவர் தான் போட்டுருக்கேன் நட்டப்பேட்டில் போட்டுக்கிறானுங்கல்ல என்ன சொன்னானுங்க இன்னொன்று சொன்னானுங்க நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுங்க போட்டு போனேன் பாருங்கள் ஏகப்பட்ட நாய்ஸ் கன்சல்ஸில் இருக்க மாதிரி போட்டுங்க அதை நம்பி வாங்கியாச்சு கிறிஸ்டல் கிளியர் சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நாய்ஸ் எப்படின்னு தெரில ஃபேன் இருக்குது நாய்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதே கமாண்டர் சொல்லுங்கள் நண்பர்கள் இப்போ இந்த இந்த குட்டுருக்கானுங்கள கிழவி சுருப்பு கொடுத்த மாதிரியா ஒரு என்ன முடி கூட முடி மாதிரிக்க இதே மாட்டி பார்த்துருமா நம்ம ஒன்றில் மாட்டிடுமா இதை மாட்டிடுவோம்ண்ணா மாட்டி பார்த்துட்டோம்னாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னே விற்கிறானுங்களா இல்லை போய் சொல்கிறாங்க லெண்டர்களா எப்படி மாட்டேன் சார் ஏதோ மாட்டன் நினைக்க ஏதோ ஒரு ரெண்டு கொடுத்துருக்கானுங்க மெயில் ஃபீமெயில் மாதிரிக்க பார்த்து மாட்டணும் போல் இருக்கு ம் எனக்கு வராத அவசரத்துக்கு மாட்டுதுக்கு ஆ மாட்டேங்க இருக்குது நல்ல ஸ்பஞ்சு என்ன கரடி முடி மாதிரினா பூனை முடி மாதிரி இருக்குது பூனை முடி பூனை முடி இப்போ சவுண்டு கேட்குதான்னு தெரியல இந்த இது மாட்டிட்டேன் ஃபேனும் ஓடிட்டுருக்குது நல்ல காற்று இப்போ வந்து இது சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காற்று அடித்தாலும் ஃபேனு ஓடினாலும் காற்று வாங்கிட்டு தருவிங்க இது ஆடியோ பண்ணிட்டு நண்பர்கள் பார்த்து சொல்லுங்கள் அன்பாக்ஸிங்கை போட்டாச்சு ஒரு மைக்கே வாங்கியாச்சு இனிமேல் யாராச்சும் ஆடியோ சரியில்லைன்னு சொன்னிங்க வைங்களேன் எனக்கு நீங்கள் தான் அப்புறம் ஸ்பான்சர் பண்ணி ரோடு மைக் வாங்கி தரணும் பார்த்துக்கிட்டுங்க என்னால் முடிஞ்சதை வாங்கிவிட்டேன் இது வச்சு எத்தனை வீடியோ போட போகிறேன் தெரில அதை முயற்சி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த வழக்கமாக போட்டோம் இல்லையா ஸோ அந்த மைக்கை கலெக்டிவ் ஓரமாக வச்சாச்சு இது நம்ம சிங்கிளாக பேசுகிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் நண்பர்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கங்களா இன்டர்வியூ வீடியோ போடணும்லா போட்டு இது எடுக்கணுமோ இது எடுப்போம் நம்மளையும் ஒரு சேனல் முயற்சி யாரும் இன்ட்ரிவியூ தர மாட்டேங்க அது வேறு விஷயம் சரி இந்த மைக் எப்படி இருக்கு இதை யூஸ் பண்ணலாமா இல்லை ரிட்டர்ன் அமேசான் நீயே வச்சுக்க அப்படின்னு நான் போயிட்டே அனுப்பிடலாமா டிஜிட்டல் கம்பெனிக்கு எத்தனை மார்க் போடலாம் இந்த மைக் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் காசை போட்டு கரியாக கிட்ட முடியுதா அப்படிங்கிறீங்களா என்ன செய்ய ஆடியோவுக்கு நானும் முயற்சி பண்ணி தான் பார்க்க ஒரு கர்மமும் செட்டாகட்டேன் சரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க நன்றிங்க